டாக்டர் கௌதமேனோட இயக்கத்தில் எஸ்டிஆர் நடித்து தியேட்டரில் இப்போ ரிலீஸ் ஆகி பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற படம் தான் வெந்து தணிந்தது காடு. இந்த ஒரு படத்தை ஏன் பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபைவ் ரீசன்ஸ் டு வாட்ச் வெந்து தணிந்தது காடு. ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் அண்ட் எஸ்டிஆர் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் விண்ணை தாண்டி வருவாயா அண்ட் அச்சம் என்பது மடமேடா அப்படின்ற ரெண்டு படம் வந்தது. ரெண்டு படமே பிளாக் பஸ்டராக இருந்தது. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர் வந்து மூணாவது முறையாக கை கோக்குறாங்க அப்படின் போது கண்டிப்பாக இந்த படத்துலேயுமே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு காம்பினேஷன், இந்த ஒரு படத்தில் என்ன மேஜிக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காகவே இந்த படத்தை நம்ம போய் பார்க்கலாம். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஆக்டர் எஸ்டிஆர் மாநாடு படத்துக்கு அப்புறமா இப்போ சரியான ஃபார்மில் இருக்காரு. அதுவும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான படங்கள்லேருந்து அட்டம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின் போது கண்டிப்பாக இவர் மேலே ஒரு கவனம் வந்து ஈர்க்கப்படுது எல்லாராலையும். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு படத்தில் 19 வயசு பையனா முத்து அப்படின்ற ஒரு ரோலில் ரொம்பவே அட்டகாசமாக நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த ஒரு பையன் ஒரு 21-22 வயசு வரும்போது எந்த அளவுக்கு யோசிப்பான் அப்படின்றதும், அது மட்டும் இல்லாமல் அவனுடைய காதல் குடும்பம் எப்படி சமாளிக்கிறான் அப்படின்றதும், அட் த சேம் டைம் மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவன் எப்படிலாம் கஷ்டப்படுறான், ஒரு கேங் ஸ்டாராக எப்படி மாறுறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேரக்டருக்காக எஸ்டிஆர் அவர்கள் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமாக அந்த கிராமத்துலேருந்து ஒரு பையன் எப்படி நடப்பான், எப்படி வந்து பார்ப்பான், எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரு படத்துக்காக எஸ்டிஆர் அவர்கள் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் தேர்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் அவர்கள். ஸோ கௌதம் மேனன் அவர்கள் வந்து கொஞ்ச நாள் வந்து டைரக்ட் பண்ணுறது நிறுத்திட்டு ஃபுல்லாகவே நடிக்கிறதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ இந்த ஒரு படம் மூலமா வர்றார் அப்படின்போது நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் படம் பார்க்கும்போது இது கௌதமேனனுடைய படமா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சிருந்தது. பிகாஸ் வழக்கமாக அவருடைய படங்களில் அந்த வாய்ஸ் ஓவர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், இங்கிலீஷ் அதிகமாக பேசுவாங்க, அவருக்குன்னு ஒரு ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு கதை இருக்கும். ஆனால் இந்த ஒரு படத்தில் அது எதுவுமே டச் பண்ணாமல் ஸோ இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை அழகாக புரிஞ்சுக்கிட்டு கௌதமேனன் அவர்கள் ரொம்பவே அழகாக எடுத்திருந்தார் இந்த ஒரு படத்தை. அண்ட் முக்கியமாக இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் இருக்கும் இல்லையா லவ்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஃபோர்த் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள். ஸோ ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் ஆல்ரெடி இவங்களுடைய கூட்டணியில் மூணாவது முறையாக வர்றாரு அப்படின்போது கண்டிப்பாக அவருடைய சாங்ஸ் மேலேயும் சரி அவருடைய இசை மேலேயும் சரி பயங்கரமாக எதிர்பார்ப்பானது இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை நல்லாவே பூர்த்தி பண்ணியிருக்காரு. எல்லா பாடல்களுமே வந்து அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா பாடல்களும் கரெக்டான சுச்சுவேஷனுக்கு சூப்பராகவே யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆர்ஆர் பிஜிஎம் எல்லாம் பிரித்து மேய்ச்சிருக்காரு. அண்ட் ஃபிஃப்த் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அண்ட் இந்த படத்துடைய டெக்னிக்கல் டீம். ஸோ ஆண்டனி அவர்களுடைய எடிட்டிங் வந்து படத்துக்கு ரொம்பவே பக்க பலமாக இருந்தது. அண்ட் முக்கியமாக சித்தார்த்தாவுடைய சினிமாட்டோகிராஃபிஸ் டூ குட். அதை தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு படத்தில் வந்து ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது, வேல்யூவாக இருக்குது அப்படின்னா இவங்களும் ஒன் ஆஃப் த மெயின் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை தாண்டி வேற ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயமோகன் அவருடைய கதை அப்படின்றதுனால ஸோ அந்த ஒரு கதை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், அவருடைய ரைட்டிங் எல்லாமே. ஸோ அதுக்காக நீங்கள் போய் பார்க்கலாம். இதை தாண்டி வேற இன்னொன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டிஆருடைய ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டாடுவாங்க. ஸோ இதுதான் நான் கொண்டு வந்திருக்கிற ரீசன்ஸ். இதை தாண்டி வேற ரீசன்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை கீழே கூட கம்மி சம்பளக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெந்து தினந்தது காடு படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே கூட கம்மி மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.